ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தனம் அம்மா சமையலில் பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் செய்வது எப்படி இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ மீன் எடுத்திருக்கு முன் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் துளுப்பு போட்டு வச்சிருக்கு அடுத்தது ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இஞ்சி ஒரு தூண்டு பத்து பல்லு பூண்டு வரமிளகாய் காரம் ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்தது ரெண்டு ஸ்பூன் கடல மாவு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ மிளகு ஜீரகம் வரமிளகாய் இஞ்சி பூண்டை வந்து நல்லா வந்து பேஸ்ட்டு பண்ணி அரைச்சி வச்சுக்கணும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு ஓரளவுக்கு பதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த மீனில் வந்து போடணும் மீனில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அந்த வந்து எசன்ஸ் எல்லாம் வந்து நல்லா மீனில் இறங்கணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆப்ஷனல் தான் நான் ஜிலேபி பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையில்லாம் வெட்டுறலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊற விடுங்க ஊற விட்டதுக்கப்புறமேட்டு பொரித்தா இன்னும் நல்லாயிருக்கும் அடுப்பு பற்ற வச்சாச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சதுக்கப்புறம் நல்லா க காய்ஞ்சதுக்கப்புறமேட்டா நான் மூணு கரண்டி ஆயில் விட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ ஆயிலோ அது தேவை மாதிரி எடுத்துக்கோங்க நாண் உங்களுக்கு ஆயில் அதிகமாக இழுக்காது ஸோ நான் ஆயில் வந்து கம்மியாக இது பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்களா ஆயில் காஞ்சிச்சு இப்போ நம்ம ஊற வச்சு அந்த மீனை போடுறோம் ஒன்றா ஓரளவுக்கு மீடியமான அனலில் வச்சுட்டு இதை வந்து நல்லா வேக விடணும் அனல் அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் தீஞ்சிரும் இப்படி ஒரு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வெந்துருச்சு இப்படி சாமல் நீங்கள் வந்து திருப்பி விட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலமாவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தனித்தனியாக மசாலா போகாது இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம அரைச்சி வச்சு ஒரு பண்ணியிருக்கோம் நார்மலாக நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மசாலா விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது வந்து சாம்பார் ரசம்கெலாம் கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடும் வெந்துருச்சு பார்த்தீங்களா நீங்களே மீன் வந்து சுவையான மீன் வந்து ரெடி ஆயிருச்சு இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நான் அப்லோட் பண்ண உடனே நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் நல்ல டிஷ்ஷுன்னு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்